நல்லதை செய்தால் பாராட்டுவோம். மக்களுக்கு ஒரு அநீதி என்றால் அதை எடுத்து சொல்வார் மருத்துவர் ஐயா. தேவைப்பட்டால் களமிறங்கி போராடுவார் மருத்துவர் ஐயா. அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நிழல் நிதி பட்ஜெட் வருட வருடம் வழங்கிட்டு இருக்கிறாரு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த நிழல் நிதி பட்ஜெட்டை நேற்று அகார்ட் ஹோட்டலில் எங்கள் மாநில தலைவர் வெளியிட மருத்துவர் ஐயா அவர்களும் எங்கள் அன்புமணி ராமதாசன் அவர்களும் இணைய வழியில் கலந்து கொண்டு அது வெளியிட்டாங்க. அது குறித்து இன்னைக்கு நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு அதை சப்ஜெக்டெல்லாம் படிச்சுட்டு பாராட்டினாங்க நிறைய பேர் பரவாயில்ல அப்படின்னு. சில பேர் ஒரு இதாக பேசுகிறாங்க, நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஆளுகின்ற அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி ஆலோசனை சொல்லும் ஒரு நல்ல கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து வருகிறது. அது எந்த மாற்றமும் கிடையாது. நல்லதை செய்தால் பாராட்டுவோம். மக்களுக்கு ஒரு அநீதி என்றால் அதை எடுத்து சொல்வார் மருத்துவர் ஐயா. தேவைப்பட்டால் களமிறங்கி போராடுவார் மருத்துவர் ஐயா. அப்படி இந்த நிழல் நிதி பட்ஜெட் என்பது இந்த தமிழக அரசு மரியாதைக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான சில ஆலோசனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வழங்கியிருக்குது. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, கடந்த ஆட்சியிலுமே நாங்கள் தொடர்ந்து விட்டுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் அதனால் நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணி நல்ல விஷயம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மகிழ்ச்சி. அந்த எனக்கு சொன்ன நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஏன்னா தொடர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படும் பாட்டாளி மக்கள் கட்சி. அடுத்தது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் மத்தியில் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கீங்க, பெட்ரோல் விலை ஏறிவிட்டது, கேஸ் விலை ஏறிட்டு இருக்குது, இதற்கு உங்கள் ஐயா களத்தில் இறங்கி போராட மாட்டாரா, கேட்க மாட்டாரா, அல்லது அறிக்கையை தான் விடமாட்டாரான்னு சொல்கிறாரு. நான் பல விதத்தை அதை தான் சொல்கிறேன். இதன் வாயில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இதை பார்த்துட்டு கம்முன்னு விட்டுரல. மத்திய அரசாக இருந்தாலும் அவருடைய பொதுமக்களுக்கு நலம் இல்லை அப்படிங்கும்போது விட்டுருக்கிறார். நீங்கள் ட்விட்டர் எங்கள் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் என்ற பெயரில் இருக்கும் எங்கள் ஐயாவுடைய ட்விட்டரில் போய் பாருங்கள். அவர் மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்கும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த ட்விட்டர் வாயிலாகவும் சொல்கிறாரு, சிலது பேப்பர் வழியே சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்குறது இல்லை, நீங்கள் பேப்பர் செய்தி மட்டும் பார்க்குறீங்க. ஊடகங்கள் சில டிவிலெலாம் காட்ட மாட்டாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ட்விட்டர் பதிவில் போங்க, அவர் வந்து சிறப்பான இது எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டு இருக்கிறார். அந்த வழியில் வந்ததுன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது, கேஸ் வீட்டு சமையல் எரிவாயு அதற்கும் கூட விட்டுருக்கிறார் அறிக்கை. நேற்றும் கூட அந்த நிலநிதி பட்ஜெட்டு தாக்கல் செய்யும்போது ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு எங்கள் அன்புமணி அண்ணன்ட்ட. இந்த பெட்ரோல் விலை டீசல் விலையை பற்றி கேட்கும் பொழுது அவர் அதற்கு அழகாக பதில் சொல்கிறார். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் அன்புமணி ராமதாசன் அவர்கள். இப்பொழுது தற்பொழுது ஒரு பீப்பா கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாவுடைய விலை $75 இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது நேற்று $75, இன்றைக்கி $80 ஆயிடுச்சு. $125 வரைக்குமே வந்திருக்கு, இனிமேலும் வரும் அப்படிங்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோலுடைய 100 ரூபா 50 பைசா என்று சொன்னால், இதில் வந்து பெட்ரோலுடைய அடக்க விலை ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா தான், 60 ரூபா 50 பைசா மாநில அரசும் மத்திய அரசிற்கும் வரியாக செல்கிறது. 33 ரூபா மத்திய அரசுக்கு வரியாக போயிருது, அதில் தமிழக அரசுக்கு வந்து 28 ரூபா 50 பைசா போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ரூபா 50 பைசா போகுது, அடக்க விலை 40 ரூபா தான். இதற்கு வந்து ஐயா அவர்களும் சொல்லிட்டாரு, அன்புமணியன்னு சொல்கிறாங்க, இது வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த பொதுமக்களுக்கு ஒரு இன்னலுக்கு ஆளாகாமல் இருப்பதற்காக நீங்கள் குறைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆச்சுதுங்களா, இது டாலர் வர ஏறிட்டு தான் போகும், ஏறிட்டு தான் போகும். பொதுமக்கள் ரொம்ப சிரமம், நானே பாதிக்கப்படுறேன், பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் தொண்டன் பாதிக்கப்படுறான். பெட்ரோல் டீசல் விலையுமே எல்லா விலைவாசி எப்படி ஏறுங்கிறது தெரியாமல்ல. அதுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு மருத்துவர் ஐயா அவர்கள். அன்புமணியன்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த மானியம் இருக்கு அந்த வரியில் வந்து ரெண்டு பேர் குறைக்கணும் அப்படின்றத அவர் வேண்டுகோள் விடுக்கிறாரு. நாங்களும் அதை தான் கேட்குறோம். நாங்கள் கொஞ்சம் பேடனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாறுமாறாக போயிட்டுருக்கு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறோம் நாங்கள். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அவருக்கு தெரியும், அன்புமணியனுக்கு தெரியும், எங்கள் தலைவர் ஜி கே மணிக்கு தெரியும், எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி
இது வந்து போராட்டம் கூட பண்ணுவாங்க. நான் கூட்டணி இருக்கிறேன் அப்படிங்கிறக்காகலாம் கிடையாது, மக்களுக்கு நலன் பழையக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்குமே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறேன்னா, நிறைய பேர் பாராட்டுறாங்க, சில பேர் குறைகள் சொல்லலாம், குறைகளை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய சொல்கிறதுக்காக நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. நாங்கள் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு நலம் பயக்கிற விஷயத்தை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். அது சிலருக்கு தவறாக தெரியலாம், பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி சிலருக்கு வந்து நன்மை பயக்குமே தெரியும். அதனால் இதை பற்றி கவலை இல்லை. எங்கள் ஐயா அவர்களுக்கு தெரியும், அன்புமணியனுக்கு தெரியும், ஆலோசித்து எந்தெந்த நேரத்தில் எதாவது செய்யணும்னு தெரியும். அதனால் இந்த டீசல் விலை, பெட்ரோல் விலை, சமையல் எரிவாயு விலை ஏறிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப வேதனை. அதை பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிச்சுட்டு தான் இருக்குது. தேவைப்படும் போது நாங்கள் போராட்டம் வாயிலாகவும் சொல்லுவோம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லும்போது, எங்கள் பாட்டாளி மக்களுக்கு தொண்டர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்பதை கூறி, பாட்டாளி மக்கள் கட்சி நல்லதை செய்தால் தயவு செய்து பாராட்டுங்கள், நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதை விடுத்துவிட்டு சிலர் வந்து அந்த முகநூலில் பதிவு போடுறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. ஆனாலும் சொல்கிற ஒரு ஆக்கப்பூர்வமாக போயிட்டுருக்கிறோம், நல்லது செய்த பாராட்டுங்கள். நன்றி, வணக்கம்.